Hi friends, welcome to Kausi Recipes Tamil. இன்னைக்கு நம்ம வீடியோல ரொம்ப ஸ்பெஷலான தக்காளி சாதம் ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த தக்காளி சாதத்துல என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா ரைஸ் தான் ஸ்பெஷல். நம்ம நார்மலான ரைஸ்ல தான் தக்காளி சாதம் பண்ணிருப்போம். இன்னைக்கு நாம பார்க்க போற தக்காளி சாதம் வந்துட்டு திணை வச்சு பண்றோம். நம்ம திணையில தக்காளி சாதம் செஞ்சு சாப்பிடும்போது ஒரு நல்ல டிஃப்ரெண்டான டேஸ்ட்ல இருக்கும். அது மட்டும் இல்ல ஒரு நல்ல ஹெல்தியான டயட் ஃபுட்டா கூட இருக்கும். இப்போ வாங்க இந்த தக்காளி சாதம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நான் இந்த தக்காளி சாதம் பண்றதுக்கு 1/2 கப் அளவுக்கு திணை அரிசி எடுத்துர்க்கேன். நல்ல குவாலிட்டியான அரிசியா பார்த்து வாங்கிக்கோங்க. இத ஒன் டைம் நல்லா வாஷ் பண்ணிட்டு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு குக்கர்ல நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் குக்கர்ல தான் பண்றேன். குக்கர்லயே வந்து நான் ஓபன் குக்கிங் பண்றேன். விசில் போடல. நீங்க விசில் போட்டு பண்ணிக்கலாம். நல்லெண்ணெயில பண்ணும்போது ஒரு நல்ல फ्लेவர் கொடுக்கும். நீங்க வந்து நல்லெண்ணெய் இல்லனா நீங்க எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் ரெண்டு பிரிஞ்சி இலை, ரெண்டு சின்ன பட்டை, ஒரு நாலு ஏலக்காய், ஒரு கிராம்பு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் வந்துட்டு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. கடுகு கூட சேர்த்துக்கலாம், நான் சேர்த்துக்கல. உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஒரு 4 பச்சை மிளகாய் நான் கீறி சேர்த்திருக்கேன். உங்களுடைய காரத்துக்கு ஏற்றது மாதிரி நீங்க சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 4 காஞ்சி மிளகாய் நம்ம உடச்சு சேர்த்துக்கலாம். ரெண்டு பெரிய வெங்காயம் நல்லா பொடியா கட் பண்ணி சேர்த்திருக்கேன். எல்லா இன்கிரிடியன்ஸும் சேர்த்தாச்சு. இப்போ ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் வதங்கும் போதே வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வதங்குறதுக்குள்ள நம்ம சேர்த்த உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு வந்து நல்லா ஃப்ரை ஆகி வந்துடும். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அதோட ரா ஸ்மெல் போற வரைக்கும் லைட்டா வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்த எல்லா இன்கிரிடியன்ஸுமே நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், வெங்காயம் வந்து நல்லாவே வதங்கியிருக்கு. அந்த உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு நல்லா ஃப்ரை ஆகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி வந்துட்டு ஒரு 250 கிராம் வந்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த தக்காளியில் வந்துட்டு புளிப்பு டேஸ்ட் வந்து அதிகமாகவே இருக்கும். நம்ம நார்மலாக சாப்பிட்ற தக்காளி மாதிரி இருக்காது. நீங்கள் கம்மியாக சேர்த்துக்கிட்டாலே போதும். நம்ம திணை யூஸ் பண்ணி தக்காளி சாதம் பண்ணுறதுனால நான் 1/4 கிலோ அளவுக்கு நாட்டு தக்காளி எடுத்திருக்கேன். உங்களுக்கு நாட்டு தக்காளி கிடைச்சது நீங்கள் நார்மல் ரைஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த தக்காளி சாதம் வந்துட்டு திணையில் மட்டும் இல்லை, நீங்கள் எந்த மில்லட்டில் வேணாலும் பண்ணலாம். சாமை, வரகு, பனிவரகு, குதிரைவாலி இந்த மாதிரி எந்த மில்லட் வேணாலும் யூஸ் பண்ணி பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். தக்காளி வந்துட்டு பாதி வதங்கின உடனே கொஞ்சமாக புதினா இலை சேர்த்துக்கலாம். இது ஒரு நல்ல ஃப்ளேவருக்காக தான் சேர்க்குறது, இல்லை அப்படின்னா கூட பரவாயில்லை. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தக்காளி வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டால் தான் இந்த தக்காளி சாதம் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அளவுக்கு தக்காளி வந்து நல்லா வதங்கியிருக்கணும். ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் வதக்கினீங்கன்னா தக்காளி வந்து நல்லா வதங்கி வந்துடும். தக்காளி தொக்கு வந்து ரெடி ஆயிருச்சு. நான் வந்து ஒரே அரிசியாக பண்ணுறதுனால நான் இந்த ஸ்டேஜில் எடுத்துட்டேன். நீங்கள் தனித்தனியாக பண்ணுறீங்கன்னா இன்னும் ஒரு 5 நிமிஷம் வந்து சேர்த்து வதக்கிக்கோங்க. வதக்கிட்ட நீங்கள் இட்லி தோசைக்கு கூட வச்சு சாப்பிட்லாம். நீங்கள் தக்காளி சாதத்துக்கும் பண்ணிக்கலாம். நீங்கள் தனியாக கூட ரைஸ் வடிச்சுட்டு நீங்கள் தேவையான அளவு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஊற வச்சு வச்சுருக்கிற திணை அரிசியை சேர்த்துடலாம். திணை அரிசி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப அதிகமாக மிக்ஸ் பண்ணிடாதீங்க. நம்ம ஆல்ரெடி வந்து அரிசி ஊற வச்சு வச்சுருக்கோம். நம்ம ஓவராக மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அரிசி வந்து நல்லா உடைய ஆரம்பிச்சிடும். அப்புறம் ரொம்ப குழஞ்சது மாதிரி ஆகிடும். 1/2 கப் அரிசிக்கு நான் 3 கப்பு வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த ரேஷியோவில் சேர்த்தோன்னா கரெக்டாக இருக்கும். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இந்த சாப்பாட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா இப்போ கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு நான் ஒரு மூடி போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் குக்கர்லேயே வந்துட்டு ஓப்பன் குக்கிங் தான் பண்ணுறேன். நான் விசில் போட கிடையாது. நீங்கள் விசில் போட்டு பண்ணுறீங்கன்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் இதை அப்படியே பண்ணலாம். ஏன்னா நம்ம தண்ணி வந்து கரெக்டான அளவில் தான் சேர்த்துருக்கோம். நீங்கள் ஒரு 3 விசில் வரைக்கும் விட்டு எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். தக்காளி சாதம் வந்துட்டு ஒரு ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிருக்கு. இதை ஒன் டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அரிசி வந்து இன்னும் கொஞ்சம் வேக வேண்டியது இருக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம், கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம 5 நிமிஷம் ஆயிடுச்சு, செக் பண்ணிக்கலாம்.
அரிசியில் வந்துட்டு இப்போ தண்ணி இல்லை, நல்லாவே ட்ரை ஆயிருச்சு. இப்போ தக்காளி சாதத்தை வந்து நல்லா அடி வர மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. தக்காளி சாதமும் நல்லா வெந்து ரெடியாகி வந்துருச்சு. இப்போ பாருங்கள், தினை அரிசி வந்து நல்லா குழையாமல் ரவை மாதிரி நல்லா அரிசி வந்து தனித்தனியாக தெரியுது பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். மில்லட் யூஸ் பண்ணி நீங்கள் எந்த வெரைட்டி ரைஸ் பண்ணாலும் குழஞ்சது மாதிரி தான் இருக்கும். சூடு ஆறின உடனே உதிரி உதிரியாக ஆக ஆரம்பிச்சிடும். நம்ம மில்லட் யூஸ் பண்ணி செய்கிற தக்காளி சாதம் வந்துட்டு நீங்கள் நல்லா சுட சுட சமைச்சு சாப்பிடுங்க, அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட நீங்கள் கருணக்கிழங்கு இல்லை சேனக்கிழங்கு ஃப்ரை வச்சு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் காம்பினேஷன் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய பாரம்பரிய அரிசியை வச்சு இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ரெசிபி பார்த்தோம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஹெல்த்தியான ரெசிபிஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.